صلِّ يا ربي على محمد خير الملا وآله ذوي العلا وصحبه ومن تلا وصحبه ومن تلا. يتمن أراد الله فما رأى أباه قد مات قبل ضمه وهو ببطن أمه قد مات قبل ضمه وهو ببطن أمه. هو الجد قد راق له بين الورى بجله أعطاه من حنانه معتنيا بشانه. صلى الله عليه وسلم ود அவங்க கடின அன்பு வைத்தாங்க. அன்பின் அடையாளம் என்ன சகோதரர்களே? அன்பின் அடையாளம் என்ன சகோதரர்களே? முதல் அடையாளம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்துகளை வாழ்க்கையில் எடுத்து நடக்கும். அன்பு வச்சிருக்கிறேன், அன்பு வச்சிருக்கிறேன், சுன்னத்துகளை ஹயாத்தாக்கும். நபியுடைய சுன்னத்தில் இன்பம் இரக்கம் வரும். மஹப்பத்தா ஏசும் அவனுக்கு போய் ஏசுறோம். என்னுடைய வாழ்க்கையில் நபியுடைய வாழ்க்கை இருக்குதா சகோதரர்களே? நபியை பார்க்குற ஆசை வரும். உமர் ரழியல்லாஹு அன்ஹு தண்ட சக்கராத் ஷஹாதத்தை கேட்டாங்க. அல்லாஹ் இடத்துல மதீனால மௌத்தாகணும் என்று உயிர் பிரிய போகுது. ஆசை என்ன தெரியுமா? கூப்பிட்டாங்க மகன் அப்துல்லா, போய் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாட்ட கேட்டுட்டு வா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பக்கத்தில் என்ன அடக்கேலுமா? எவ்வளோ அன்புல இருந்திருப்பாள். வாராங்க அப்துல்லா பின் உமர், ஆயிஷா ரதி எல்லாம் அழுதுட்டு இருக்கிறான். சொன்னாங்க வாப்பா சக்கராத் இருக்கிறார். கேட்டார் உண்டே உண்டு, என்ன உங்களுக்கு பக்கத்து ரசூலுல்லாக்கு பக்கத்தில் அடக்கம் செய்யணும் என்று. உடனே ஆயிஷா ரதி எல்லாம் சொன்னாங்க அந்த இடத்த நான் எனக்கு வைத்திருந்தேன், உமர் கேட்கிறதால விட்டுத்தாரேன் அப்படின்னு எழும்பிட்டு போயிட்டான். எவ்வளோ ஆசை வச்சிருப்பாங்க. இப்படித்தான் ஒவ்வொரு சஹாபியும் இருந்தாங்க. இவ்வாறு தான் அவ்வளோ அன்பு இருக்கோர். அவ்வாறு தானே கனவெல்லாம் ரசூலுல்லாஹ் வரும். இன்றைக்கு ஒருவர் ரசூலுல்லாஹ்வை கனவு கண்டு ஆச்சரியப்படுறார், அது ஆச்சரியம் அல்ல. ரசூலுல்லாஹ்வை யார் காணவில்லையோ அதுதான் ஆச்சரியம். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா, மதீனாவுடைய இமாம், இமாம் ஷாஃபியுடைய உஸ்தாத், இமாம் மாலிக் ரஹிமஹுல்லா கைலூலா தூங்கினாலே ரசூலுல்லாஹ்வை கண்டுருவார். கைலூலா பகல் தூக்கம் இருக்குதே, சொல்லுவார் நான் தலையை வச்சாலே காண்றது சல்லல்லா. ஏன் கல்புல யார் சகோதரிகளே? கல்புல யார்? இன்னைக்கு கல்புல இல்லையே சல்லல்லா அலைஹி வஸல்லம். இமாம் மாலிக்குடைய மாணவர் தான் இமாம் ஷாஃபி. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லுவார்கள், ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நான் ரசூலுல்லாஹ்வை கனவுல பார்ப்பேன். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை கேட்டாங்க மாணவர்கள், உஸ்தாத் எப்படி அந்த பாக்கியத்தை அடைஞ்சிங்க? சலவாத், சலவாத், சலவாத்துடைய பாக்கியம் சகோதரர்களே. நீங்க கண்டிருப்பீங்களோ தெரியாது, அல்லாஹ் எனக்கு சில பாக்கியங்களை தந்தான். சிலரை காண்ற பாக்கியம் ஒரு நாளைக்கு 20,000 சலவாத், 30,000 சலவாத். அந்த நல்லடியார்களோடு தான் கடைசி காலத்தை கழிக்கணும் சகோதரர்களே. அந்த சீதேவிகளை ஊர்களில் உருவாக்கும். 20,000 நடக்கும் பொழுது சலவாத், இருக்கும் பொழுது சலவாத். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவார்களாம், நான் விசேஷமாக ஒரு சலவாத் தோதுவேன், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் அதத மன் ஸல்லா அலை وصلي على محمد عدد من لم يصلي عليه وصلي على محمد كما امرت بالصلاه عليه وصلي على محمد كما تحب ان يصلى عليه وصلي على محمد كما ينبغي ان يصلى عليه. இந்த 5 சலவாத்தை நான் ஓதுவேன், அல்லாஹ் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அந்த நபியை பார்க்கும் பாக்கியத்தை எனக்கு அல்லாஹ் தந்தான். இமாம் மாலிக் ரஹிமஹுல்லாஹ் எங்குமே செல்ல மாட்டார், மதீனாவிலே தான் இருப்பார். ஏன்? அவரோட கடைசி ஹாஜத் நான் மதீனால மௌத்தாக வேண்டும். அல்லாஹ் கொடுத்தார், அல்லாஹ் கொடுத்தார் சகோதரர்களே. பலருக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், எங்களுக்கு அல்லாஹ் தரமாட்டானா? தருவான். மஹப்பத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வைக்க வேண்டும், உண்மையான அன்பை வைக்க வேண்டும். அன்பு வெளிப்பட வேண்டும் சுன்னத்துகளிலே. ஒவ்வொரு சுன்னத்தையும் சகோதரர்களே ஹயாத்தாக்க வேண்டும். இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பை வெளிப்படுத்துவதின் முதல் அடையாளமே.
சுன்னத்துகளை வழி அமல் செய்யணும். ரெண்டாவது, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி விட்டார்கள், ஆனால் நபி அவர்களுடைய இஸ்லாத்தை மௌத்தாக விட்டு விடக்கூடாது. ரெண்டாவது, எங்களுக்கு இருக்கக்கூடிய தைரியம், எங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வம், உள்ளத்தில் ஹிம்மத் எடுக்க வேண்டும். என்னுடைய மவுத் வரைக்கும் இஸ்லாத்தை கீழே விழவிட மாட்டேன் நான். இதுதான் நபிக்கு செய்யக்கூடிய உதவி. இதில் ஆகப்பெரிய வசியத் என்ன, உங்களோட வாப்பா சக்கராத்ல வசிய செய்யறார், ரெண்டு மூணு வசிய செய்யறார், வாழ்க்கையெல்லாம் எவ்வளோ பேசியிருக்கிறார் அதெல்லாம் கணக்கெடுக்க மாட்டேன், ஆனால் சக்கராத்ல ஒரு வசிய செய்வாங்க, அது மிக பொறுமதியா இருக்கு. சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிர் பிரியும் தருவாயில் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய மடியில் செஞ்ச வசியத்தின் ஊரில் இருக்குதா, இதை பார். என்ன வசிய செஞ்சாங்க, அஸ்ஸலா. உம்மத்தினர்களே, இவ்வளோ காலமும் நான் பேசினேன், 23 வருஷம் பயான் பண்ணினேன், 23 வருஷம் எவ்வளோ விடயங்களை சொன்னேன், இப்பொழுது நான் சுருக்கமாக ஒரு விடயத்தை சொல்ல போகிறேன், கேட்டு நடங்கள் என்று. எதை சொன்னாங்க, தொழுகையில் கவனமாக இருக்கு. இன்றைக்கு ஸ்ரீலங்காவில் 20 லட்சம் முஸ்லீம்கள் என்றா 10 லட்சம் பேர் தொழுகிறாங்களா சகோதரர்களே? 10 லட்சம் பேர் தொழுகிறாங்களா? 10 லட்சம் பேர்கிட்ட தொழுகை இல்லைண்டா, உங்களுடைய ஜனாசா பத்த வைக்கப்பட்டா என்ன, ஜனாசாவை தாரதே பெரிய விடே. இவ்வளோ பெரிய லானத் சமூகத்தில் இருக்குது. இந்த ஊரில் 20,000 பேர் இருக்கிறாங்களா, ஒரு 10,000 பேர்கிட்ட தொழுகை இருக்குதா? நபியுடைய கடைசி வசியத் இல்லையே, எப்ப ரஹமத் இறங்க போகும்? லானத்து தான் இறங்கும், அல்லாட அதாபு தான் இறங்கும். ஒவ்வொரு முஸ்லீம் ஊராக பாருங்க, சம்மாந்துறையை பாருங்க, நிந்த ஊரை பாருங்க, சாய்ந்த மருத பாருங்க, மருதமுனையை பாருங்க, நாளைக்கு என்னோட சண்டை உடிக்க வராம வசியத்தை பாருங்க. ஹக்கா ஹக்காக சொல்லோன், எத்தனை பேர் தொழுகிறாங்க, எத்தனை பேர் தொழுகிறாங்க சம்மாந்துறையில பாரு, எத்தனை பேர் தொழுகிறாங்க நிந்த ஊர்ல, சாய்ந்த மருதியில, பக்கத்தாண்டு அக்கரப்பத்தில, மருதமுனையில, பொத்துவில, எங்க தொழுக? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக செஞ்ச வசியத் அஸ்ஸலா, தொழுகையில கவனமாறி. அல்லாஹ்வோட உதவி இறங்கணும் என்றா சகோதரர்களே, இரண்டாவது வெளிப்பாடு மஹப்பத் இருக்குதா, தொழுகையை உருவாக்கும். பேசுங்க இதை பத்தி, பயப்படாதீங்க யாருக்கும், எவனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மௌத் ஒரு நாளைக்கு தான், உருவாக்குறத உருவாக்கி வச்சுட்டு போங்க. ரசூலுல்லாஹ் மீது உங்களுக்கு அன்பு இருந்தால், அந்த காலத்துல முனாஃபிக் முன் சஃப்ல தொழுறது, இன்றைக்கு முஸ்லிமாம் மூமினாம் சர்டிபிகேட் இருக்குதா, மௌலவி சர்டிபிகேட் கையில, தொழுகை இல்லை. யார் பேச போறீங்க? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது அன்பா சகோதரர்களே? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மஹப்பத்தா? சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத் ஆயிட்டாங்க, ஜகாத் தர மாட்டோம் என்றாங்க. அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு என்ன சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, அந்த வார்த்தை பிரபலியமான வார்த்தை, அயம் குசுத்தீனு அன ஹை, நான் உயிரோடு இருக்கும் பொழுது இந்த மார்க்கத்தில் குறைவு ஏற்படுமா? ஏற்பட முடியாது. அன்புடைய வெளிப்பாடு சகோதரர்களே, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது அன்பா. இந்த ரெண்டாவது, முதலாவது சுன்னத் ஹயாத்தாக்கு, உள்ளத்தை உறுதி எடுங்க, சுன்னத் ஹயாத்தாக்குவேன் என்ன வரட்டும். ரெண்டாவது, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி 1400 வருடம் நபியுடைய தீன் கீழே விழுந்திடாம சகோதரர்களே கொஞ்சம் தைரியத்தை எடுங்க. ஒவ்வொருத்தரும் மார்க்கத்தை பேசு. இமாம் நவ்வி ரஹிமஹுல்லா தன்னுடைய கடைசி காலத்துல நன்மை ஏவி தீமையை தடுக்க ஆரம்பித்தார். இன்றைக்கு குடும்பம் சொத்து ஒன்றுமே விடுதில்லை சகோதரர்களே. ஆகவே இந்த விடயங்களை வாழ்க்கையில் எடுத்து நடப்போம் என்றா, ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கின்றேன். இர்முக்குடைய யுத்தத்திலே 400 சஹாபாக்கள் பையஸ் செஞ்சாங்க, இதுக்கு பிறகு நாங்கள் உயிரோட வாழ்றது இல்லையே, இந்த இஸ்லாத்த ஹயாத்தாக்கும், இந்த இஸ்லாத்தை ஹயாத்தாக்கணும் சகோதரர்களே. அவ்வளோ பேரும் கிட்டத்தட்ட ஷஹீதாக்கப்பட்டார்கள். நுஃமான் பின் முக்ரின் நஹர்வானிலே துவா கேட்டார், யா அல்லாஹ், இஸ்லாம் வெற்றி அடைய வேண்டும், நான் ஷஹீதாகவும்.
அல்லாஹ் கொடுத்தான். இந்த முன்னோர்கள் எல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருந்தார்கள். உயிரை கூட மதிக்கவில்லை. இதற்கு பேர் தான் மஹப்பத். இந்த அன்பை ரபீல் அவ்வளில் படிப்போம் சகோதரர்களே. கிதாபுகள் நிறைந்து காணப்படுகிறது. கிதாபுகள் மஹப்பத்தை பற்றி இன்ஷா அல்லா பேசலாம், தொடர்ந்தும் பேசலாம். சகோதரர்களே, பேசக்கூடிய எனக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பு தேவை, மஹப்பத் தேவை. அந்த நபியை போய் சந்திக்க வேண்டிய ஆசை இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரௌலாவை பார்த்தே ஒரு வருடம் தாண்டி விட்டது, கிட்டத்தட்ட ஒரு வருடமாகிவிட்டது. வெகு சீக்கிரம் அந்த ரௌலாவை போய் அடைய வேண்டும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை சந்திக்க வேண்டும். வாழும் காலமெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி பேச வேண்டும், நபியுடைய சுன்னத்திலே ஹயாத்தாக்க வேண்டும். அந்த நபியுடைய கடைசி வசியத்தை ஆவது, அந்த நபியுடைய கடைசி வார்த்தையாவது அஸ்ஸலா, தொழுகை. தொழுகை என்று சொன்னார்களே, அதையாவது சமூகத்தில் நிலைநாட்ட வேண்டும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பை யா அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் நசீபாக்குவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஹப்பத்தை நசீபாக்குவாயாக. நபி அவர்களை பார்க்கும் பாக்கியத்தை தருவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பால் சஹாபாக்கள் உலகத்தில் வாழ்ந்ததை போன்று உயிரை விட, மனைவி மக்களை விட, பிள்ளைகளை விட, அனைவர்களையும் விட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அன்பு வைக்கிறோம். ரஹ்மானே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை விட்டும் வெகு தூரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ரஹ்மானே, உலகம் போகக்கூடிய நிலைமையே விளங்காமல் இருக்கிறது. ரஹ்மானே, உலகத்துடைய முசீபத்துகள், உன்னுடைய வேதனைகள், உன்னுடைய சோதனைகள் எல்லாம் இறங்கக்கூடிய காலம். ரஹ்மானே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு வைக்க தௌஃபிக் செய்வாயாக. உண்மையான ஹகீகத்தான அன்பை நசீபாக்குவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பார்க்கும் பாக்கியத்தை திரும்ப திரும்ப நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், நீ அதற்கு சாட்சியாக இருப்பாயாக. வாழும் காலங்களில் தான் அந்த நபியை பற்றி பேசலாம். யா அல்லாஹ், அந்த நபியுடைய அன்பை பற்றி கதைக்கலாம். ரஹ்மானே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அன்பை நசீபாக்குவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடங்கியிருக்கும் வாழக்கூடிய மதீனாவை பாதுகாப்பாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மஹப்பத்தை கல்பிலே நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், சலவாத் ஓதக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக. நாவுகளில் சலவாத் அடிக்கடி ஓதி எங்களுக்கு இறங்கியிருக்கும் முசீபத்தை இல்லாமலாக்குவாயாக. அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக செய்த அந்த வசியத், தொழுகை என்ற வசியத்தை இந்த உம்மத்திலே நிலைநாட்ட தௌஃபிக் செய்வாயாக. எங்களை அதற்கு பயன்படுத்துவாயாக. உள்ளத்தில் இருக்கும் பயத்தை இல்லாமலாக்குவாயாக. யா அல்லாஹ், உனது நபியுடைய ஹதீஸுகளை பாதுகாக்கும் நல்ல மனிதர்களாக எங்களை ஆக்குவாயாக. அந்த நபியுடைய ஒவ்வொரு வசியத்தாக இந்த பூமி நிலைநாட்ட தௌஃபிக் செய்வாயாக. யாரெல்லாம் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஏசி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பாயாக, அவர்களுக்கு தெளிவை கொடுப்பாயாக. ஏசிய பலர் அந்த நபியை அன்பு வைத்தார்கள். யா அல்லாஹ், கொலை செய்ய வந்த பலர் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை ஏற்றுக்கொண்டார்கள். யா அல்லாஹ், யாரெல்லாம் இன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை ஏசுகிறார்களோ தெரியாமல் ஏசி கொண்டிருக்கிறார்கள், ரஹ்மானே, அவர்கள் ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக. எங்களுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பூர்த்தியான அன்பை தருவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை பற்றி யா அல்லாஹ், கபர்லே கேட்க இருக்கிறாய், ரஹ்மானே, மா தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல், இந்த மனிதரை பற்றி என்ன சொல்கிறாய்? அந்த நேரத்தில் அவர்தான் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று அன்பால் பதில் சொல்லும் பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், மஹ்ஷருடைய மைதானத்திலே உனது அர்ஷுக்கு வலது பக்கத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இந்த உம்மத்தை பார்த்து கொண்டிருப்பார்கள். ரஹ்மானே, அந்த நபிக்கு பக்கத்தில் இருக்க தௌஃபிக் செய்வாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹவுதுல் கௌசரிலே தண்ணீர் குடிக்கும் பாக்கியத்தை தருவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாஅத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக. பாபுல் ஐமன் என்ற வாசலால் அந்த நபியோடு சொர்க்கத்தில் இருக்க தௌஃபிக் செய்வாயாக. அந்த நபியை நாம் கண்டது கிடையாது யா அல்லாஹ், காண்பதற்கு ஆசைப்படுகிறோம் யா அல்லாஹ். உள்ளத்தில் ஆசை இருக்க
இருக்கிறது. யா அல்லாஹ், உலகத்தில் தான் அந்த நபியோடு வாழாவிட்டாலும் சுவர்க்கத்தில் அந்த நபியோடு வாழ தௌஃபிக் செய்வாயாக. உயிரை விட அன்பு வைக்கிறோம் ரஹ்மானே. பிள்ளைகளை விட, செல்வங்களை விட, மனைவி மக்களை விட அந்த நபியை அன்பு வைக்கிறோம் யா அல்லாஹ். இன்று அன்பால் தான் அந்த நபியை பற்றி பேசினோம் ரஹ்மானே. முன்னோர்கள் முன் சென்று விட்டார்கள் யா அல்லாஹ். அந்த 70,000 பேர் கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கம் நுழையும் அவர்கள் எங்களையும் சேர்த்தருள்வாயாக யா அல்லாஹ். கடைசி காலத்திலாவது அந்த நபியுடைய நகரமாகிய மதீனா முனவ்வரா சென்று வாழும் பாக்கியத்தை தருவாயாக. உள்ளங்களே அறிந்த ரஹ்மானே, அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பக்கத்திலே மரணிக்க தௌஃபிக் செய்வாயாக. அங்கு சென்று ஷஹீதாக தௌஃபிக் செய்வாயாக. அங்கு பக்கீஇலே அடக்கப்பட தௌஃபிக் செய்வாயாக யா அல்லாஹ். மௌத் வரை அந்த நபியோடு உலகத்தில் வாழ்ந்து அதே சந்தோஷத்தில் மரணிக்க தௌஃபிக் செய்வாயாக. யா அல்லாஹ், உம்மத்துடைய நிலைமைகளை சீராக்குவாயாக. உம்மத்துடைய நிலைமைகளை சீராக்குவாயாக. தொழுகை நிலைநாட்டும் பாக்கியத்தை கொடுப்பாயாக. தொழக்கூடிய பாக்கியத்தை இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு கொடுப்பாயாக. முஸ்லிம் சமூகத்தை தைரியம் உள்ளவர்களாக யா அல்லாஹ், உன்னையும் உனது ரசூலை நம்பியவர்களாக இந்த பூமியில் வாழ தௌஃபிக் செய்வாயாக. நம்முடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு உயிர் பிரிய தௌஃபிக் செய்வாயாக. ரப்பனா அலைக தவக்கல்னா வைலைக அனபுனா வைலைக்கல் மசீர். ரப்பனா ரப்பி இர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. ஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா நபியில் உம்மி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யஸிஃபூன் வஸலாமுன் அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.